நட்பவி யோகி ராம் சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எல்லா குடும்பங்கள்லயும் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள சண்டை சேச்சரவுகள் பக்கத்துல உள்ளவங்களால சண்டை சேச்சரவுகள் இந்த உறவுகளால சண்டைகள் இந்த மாதிரி சன் அதாவது தொடர்ந்து ஒரு பிரச்சனை எதிரிகள் தொல்லை இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு அதுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலயங்கள்ல சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடும்போது நமக்கு உண்டான எதிரிகள் யாரா இருந்தாலும் அடங்கிருவாங்க நாம நியாயமா நேர்மையா நம்மளோட வேலைகளை சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கும் போது நமக்கு யாராவது எதிரியா இருந்து நமக்கு எதிரிடையான வேலைகளை செய்யறாங்க அப்படின்னா அவங்க அடக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து சரபேஸ்வரர் வழிபாடு இப்போ சரபேஸ்வரர் பக்கத்துல உங்களோட நீங்க குடியிருக்கிற பகுதிகள் ஏதாவது கோவில் இருந்தா போய் வழிபாடு பண்ணுங்க அல்லது சரபேஸ்வரர் படம் வீட்டில் சின்னதாக வச்சு அதுக்கு ராகு கால வேலையில் தீபம் ஏற்றி வேப்பண்ணையில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுனீங்க அப்படின்னா எதிரிகள் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க அமைதியாயிருவாங்க உங்களுக்கு எந்த தொல்லைகளும் கொடுக்க மாட்டாங்க அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க ஆலயத்துல போய் சரபேஸ்வரர் வழிபாடு ராகு காலத்தில் பண்ணுங்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க சின்னதாக சரபேஸ்வரர் போட்டோவை வீட்டில் வச்சு ராகு காலத்துல வேப்பண்ணை தீபம் ஏற்றி உங்களோட உங்களோட சங்கல்பத்தை உங்களுக்கு யார் எதிரியா இருக்காங்க அவங்களுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க அதுல உங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை வைங்க நிச்சயமா இந்த எதிரிகள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை ஒரு நிம்மதியான வாழ்க்கை நிச்சயமா கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி